ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஎன் எழுதிட்டு சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாணி கைதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று அமேசான் பிரைமில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகி ரொம்பவே பயங்கரமாக ஓடிட்டு இருக்க படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கீர்த்தி சுரேஷ், செல்வராகவன், கண்ணன் ரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மூணு பேத்துக்கு மெயினான கான்செப்ட் பட கதை அப்படி போகணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பற்றி பேசணும்னா, செல்வராகவன் அதாவது கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொலை பண்ணுறதா இந்த மாதிரி கத்தி குத்துறது எல்லாமே போயிட்டே இருக்குதோ, அதே மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷோட அண்ணன் செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த மாதிரி கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தை பற்றி பேசணும்னா, இந்த படம் வந்து ஒரு 18+ கண்டென்ட், அதாவது அடல்ட் மூவி. அதாவது இப்போ நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு சீனில் ரத்தம் பயங்கரமாக தெரிக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ரேட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே பிடிச்சது. அதுங்காட்டி இந்த படத்தை பற்றி நான் பேசணும்னா, இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு டிஸ்மோட்டிவேட் ஆச்சு. என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்டாக ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்னு செகண்ட் ஹாஃபில் தெரியாது, செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட் ஹாஃபில் தெரியாது. அது ஒன்று தான் நமக்கு ஒரு டிஸ்மோட்டிவேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பாகும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த இதில் ஒவ்வொரு சீனாக வந்து வயலன்ஸ் வச்சு அதிகமாக வச்சுருக்காங்க. அதுங்காட்டி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அமேசான் பிரைமில் தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லுவேன். கீர்த்தி சுரேஷ் கொடுத்த நடிப்பு விடவே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதை விட இந்த மாதிரி நடித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செல்வராகவனுக்கும் பேக் டு பேக் ரொம்பவே சூப்பராக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கும் இந்த மாதிரி சீன்ஸு கொடுத்த சீன்ஸை விட ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் ஒரு சீன்ஸ் வரும், அதாவது கொலை பண்ணிவிட்டு போலீஸ்ட்டு மாட்டிக்குவாங்க. இதுவரை எத்தனை கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டவுடனே கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க, நான் இதுவரை 25 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னையோட நீங்கள் பேசிட்டு இருக்கிற சேர்த்து உன்னை நான் கொலை பண்ணால் 25 பேர்த்த நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு சீனை முடிச்சுப்பாங்க. செல்வராகவன் எத்தனை கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேட்டவுடனே, நான் 24 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோட பேக்ரவுண்டில் காமிச்சு என்னென்ன எப்படி எப்படிலாம் கொலை பண்ணாங்க, என்ன காரணத்தினால் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கதைகள் எட்டு போவாங்க. ஆனால் கதை பொறுத்தளவு இந்த படத்தில் விஷயம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுதான் நமக்கு ஒரு டிஸ்மோட்டிவேட் ஆச்சு. ஆனால் மித்தபடி படம் எல்லாமே பக்கவாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது அமேசான் பிரைமில் போய் கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.